உலகமெங்கும் குறுக்கும் நெடுக்குமாக விரவி கிடக்கும் நிலமற்ற உழைக்கும் மக்களுக்கு இத்திரைப்படம் சமர்ப்பணம். சமீபத்தில் 2015 சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ கேரளாலே ஒரு 100 வருஷத்துக்கு தான் மழை அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு காரணம் வெஸ்டர்ன் காட்ஸாக கூட இருக்கலாம், ஜாகிரஃபியில் படித்த மாதிரி சின்ன வயசில் ஆகும். ஸோ ஒரு கிளைமேட்டிக் பேரியர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு. அதை பற்றின படம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதை பற்றின படம் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது. ஆக்சுவலாக இப்படி ஒரு படம் 100 வருஷத்துக்கூட தான் வரும்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப மையப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பர்சனல் டச், நேட்டிவ் டச் இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் எடுக்கிறது. இதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஓப்பனிங் இல்லை, தேட்டர்ஸ் நிறையா தேட்டர்ஸ் இல்லை, சென்னையில் எல்லா தேட்டர்லையும் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் தான் போட்டிருக்காங்க. ஸோ படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாதாரண மனிதர்கள் அங்கே அந்த மலையில் வாழ்கிறவங்க ஒரு 3 மலை ஏறி போய் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு வந்தால் தான் அவங்களுக்குரிய ஒரு 4 சம்பளமே கிடைக்கும். மலையில் வேலை பார்க்குற ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்கள அவங்களோட லைஃபு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்காதது எதுவுமே. 3 மலை ஏறி போய் வரணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இவங்க ஷூட்டிங் பண்ணதுக்காக இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். தேனி ஈஸ்வர் தான் கேமராமேன் நினைக்கிறேன், அவர் அந்த ஊர்னால அவருக்கு லொக்கேஷன்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எப்படி பிடிச்சாருன்னே தெரில, சான்ஸே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், அவருக்கு இந்த படத்துக்கு அவர் நேஷ்னல் அவார்டு கிடச்சே ஆகணும். ஏன்னா சின்ன வயசில் நான் ஆம்ஸ்டர்டாம் போகணும் இல்லை ஐஸ்லாண்ட் க்ரீன்லேண்ட் போகணும்னு தான் ஆசை இருந்துச்சு. இருக்குது, இப்போ இருக்குது, இல்லைன்னா. பட் எங்கள் ஊர் எனக்கு தேனின்றனால தேனியில் இப்படி ஒரு லொக்கேஷன்லாம் இருக்குன்னு யாருமே நினச்சி பார்க்கல. செம்மையாக எடுத்துருக்காங்க. பாரதி ராஜா கூட ஒரு பேட்டியில் அவரை பற்றி சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் முன்னாடி, எனக்கு சரியாக உள்ள தேனி ஈஸ்வர் பெரியால் அவர் பார்ப்பலன்னு. கண்டிப்பாக ஹி டிசர்வ் நேஷ்னல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ரெண்டாவது, படத்தில் லாங்குவேஜ் வந்து மதுரஸ் லாங்குன்றது வேறு, தேனி இன்டீரியர் ஸ்லாங்குன்றது வேறு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுலேயுமே. அது எப்படி புரிய போகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக, நான் சத்தியமில் பார்த்தேன் எஸ்கேப்பில். பட் படம் முடிஞ்சோன்னே எல்லோரும் கை தட்டினாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா லாங்குவேஜ் புரிஞ்சு நிறையாவது புரியாது, ரவைக்கு வா அப்படின்றது புரியாது, பொத்துனாப்பில் போ அப்படின்வாங்க, ஒரு ரக்கத்தில் உட்காரு அப்படின்வாங்க, சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப புரியாது, வரசா போ. ஸோ இதெல்லாம் எப்படி புரிய போகுதுன்னு நினச்சேன், பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் சந்தோஷம்தான் லாங்குவேஜ் புரிஞ்சு இது பண்ணதுக்கு. அடுத்து டேரக்டர் பேர் லெனின் பாரதி. ஸோ அவர் பேரில் லெனின் இருக்கனால கண்டிப்பாக கம்யூனிஸ்டை பற்றி இல்லாமல் இருக்காது, அங்கங்கே அது ஒரு தனி ட்ராக் மாதிரி போகுது. பட் எனக்கு கம்யூனிஸ்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாதனால அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஒரு எக்ஸ்ட்ரீம் தொழிலாக எல்லாம் போராடிட்டுருக்காங்க, இப்போ வரைக்கும் போராடுறாங்க. இப்போ கூட நான் கலைஞர் இறந்ததுக்கு அன்றைக்கி அங்கே ராஜாஜி ஹால் போயிருந்தேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் பெரிய பெரிய காரில் வந்தாங்க, பிஎம்டபிள்யூ, ஆடி, போர்ஷ் அந்த மாதிரி. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க தான் டாட்டா சுமோ, அம்பாஸ்டர் அந்த மாதிரி காரில் வந்தாங்க. ஸோ அவங்க ஏழ்மையாக தான் இருக்காங்க, பட் போராடிட்டு தான் இருக்காங்க இன்னமும். அந்த மாதிரி அங்கே ஊரில் கேரளா சைடு இடுக்கி டேம் பக்கத்தில் இந்த கதை நடக்கிறனால அங்கே கம்யூனிஸ்ட் கேரளாவில் அதிகன்றனால அதை காமிச்சிருக்காரு. பட் ஒரு கம்யூனிஸ்ட் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போவாப்பிலான்றது எனக்கு தெரில. அவ்வளோ கோபம் வந்துச்சுன்னா சாதாரண மனுஷன் மாதிரியே அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. லொக்கேஷன் வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரம் ஸ்டீப்பாக இருக்குது, அங்கேருந்து பார்க்க க்ளவுட்ஸ் போகிறது, மவுண்டன்ஸ் பார்க்குறது, செம்ம வியூவாக இருக்குது. படத்தை முழுசாக தாங்கி நிற்கிறது கண்டிப்பாக இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அவர் பேக்ரவுண்ட் பற்றி சொல்லவே வேணாம், 1000 படம் பண்ணிட்டாரு. பிஜிஎம்னா என்னன்னு தெரியும், நிறையா சீனில் ஹோல்ட் பண்ணுறாரு, செம்மையாக ஹோல்ட் பண்ணுறாரு. ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது சில சீன்ஸில் வந்து அவர் கன்வே பண்ணுற விதம். ஆக்டர் லீட் ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, மூட்டை தூக்குற ஆளை ஹீரோ ஆக்குனாங்களா இல்லை ஹீரோ மூட்டத்துக்கு வச்சாங்களானே தெரில, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. பெரிய ஒரு உண்மையாக உழைக்கணும் அந்த ஊரில் இருக்கவங்க கிராமத்து சைடு பார்த்தனால நான் சொல்கிறேன், அந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. வேறு அவங்க கொடுத்த எல்லாம் ஊர்காரங்களும் நடிக்க வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் ஊர்காரங்க தான். ஸோ ஆக்டர்னு தனியாக யாருமே கிடையாது.
அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இந்த கதைக்குள்ளேயே ஒரு கூட பழகிற ஊருக்காரங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவ்வளோ ஒத்துமையாக உண்மையாக இருக்காங்க. அப்படியும் சில இடத்துல வந்து தப்பு நடந்துருது. இப்போ ஒரு நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்பை கெரியரே ஸ்பாயில் பண்ண ஆளை நம்ம என்ன பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குல்ல. பட் இதில் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு சம்பவம் நடக்குது படத்தில், கோவப்படுறாரு அடிக்கிறாரு, பட் அடுத்த நிமிஷமே அவங்க ஒன்றா தான் இருக்காங்க கடைசி வரைக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா படத்தில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அதெல்லாம். ரெண்டாவது இந்த படத்தை எடுத்தது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக நான் டைட்டில் கார்டு போடும்போது பார்த்தேன் 31/12/2015 போட்டிருக்காங்க, சென்சார் வாங்கினது. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. பாவம், அவர் இவ்வளோ நாள் இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாருன்னு தெரில. ஆக்சுவலாக அவர் சொன்னார் போன ஏதோ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில், எனக்கு 10 கோடி கடையாக இருக்குது அப்படின்னாரு. சார் இந்த ஒரு படம் போதும் உங்களுக்கு, ஒரு 100 வருஷம் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கான் யார் பா வேண்ட பேசுகிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். இப்போ 16 வயதுலேயே ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்களே இப்போ எல்லாருமே, அந்த மாதிரி இந்த படம் இருக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ அதனால் நீங்கள் இந்த படம் எடுத்ததுக்கு உண்மையிலேயே உங்களை பெரிய விஷயம் பாராட்டணும். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நம்மளோட மக்களோட ஒரு பாதியான லைஃப் எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கிறது. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஜென்ரலாக வாட்ஸ்அப்னு இல்லை, முதல் மெசேஜ் இருந்துச்சு அப்புறம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, இப்போ வீடியோ கால் எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஷேர் பண்ணுறதுன்றது ஒரு செகண்டில் வேர்ல்டில் எந்த செகண்ட்னாலும் யாருக்குனாலும் போயிடுது. அதில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டோமா, 2 டிக்கா 2 டிக்கா பார்த்துட்டாங்களா, எப்போ பார்த்தாங்கன்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். பட் இந்த படத்தில் அந்த அங்கே அந்த டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது, செல்ஃபோன் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்போ ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் பாஸ் பண்ணணும்னா சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஆள் தான் ஏறி இறங்கி போய் அவங்க அதை தாக்கல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். ஸோ அப்படின்றப்ப ஒரு 3 மலை தாண்டி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லணும், அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எவ்வளோ சாதாரண நம்ம ஒரு செகண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு லைஃபை, பட் அவங்களுக்கு அதை போய் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் டெக்னாலஜியை தப்பாக யூஸ் பண்ணாமல், இந்த ரூமர்ஸை பரப்பி விடாமல், அனாவசியமான விஷயங்களை பேசாமல் ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுத்தால் தான் சினிமா வந்து நம்ம உலக லெவலில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.